தமிழகத்தில் 120,000 தன்னார்வலர்கள் மூலம் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழக அரசு தேர்வு செய்துள்ள தன்னார்வலர்கள் பள்ளி விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் என்றார். நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்படும் சூழ்நிலையில் இடவசதி இல்லாத பள்ளிகளில் மட்டும் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தாா்.